Hey. Hello. Cut. Sorry. பேசாமனு கொன்னலாமா இவனை? படுத்துறான், இருங்க வரேன். கம்முனு மச்சான், வெறியத்தினுக்காத காலம் வாங்கிட மாட்டேன் அப்புறம். ஸோ வெல்கம் பேக் கைஸ். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு வேறு லெவலான வீடியோ தான் இருக்கும். என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா R15 V3 வண்டி நாங்கள் இறக்கியிருக்கோம். ஏன்டா வந்து ரெண்டு மூணு வாரமாக வீடியோ போடல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெண்டு வாரம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்டா வீடியோ போடல அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து நம்ம கேமராமேன் வந்து 80 ஸ்பீடில் போய் வாபிங் ஆகி வண்டி குப்பிருக்கா 90 டிகிரிலாம் வண்டி தேய்ச்சினே போயிடுச்சு. சரியான ஒரு ஃபன் காட்டர் வண்டி வந்து சுற்றி நிற்குது. ராயல் ஃபீல்டு 200 கிலோ வண்டி வந்து மேலே ரொட்டேஷன் போட்டுக்கிறாரு. அவர் ரொட்டேஷன் போட்டு கை காலெலாம் அவருக்கு போட்டுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தான் க்யூர் ஆகி வந்திருக்காரு. ரெண்டு வாரம் ஆச்சு. என்ன மச்சான் ஒழுங்காக தானே கிடைப்போம். இப்போ வந்து இனிமேல் நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து இறங்கி ஒரு வேறு லெவலான வீடியோ பண்ண போகிறோம். என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா R15 V3 தான். நாங்கள் பேக் டு ஃபார்ம் அந்த மாதிரியே இருக்குது எங்களுக்கு. இப்போ தான் பார்த்தீங்கன்னா வந்து மைக் வச்சு பேசியிருந்தோம். மைக்கும் வந்து எங்களுக்கு கோலார் பண்ணிச்சு. ஸோ அதனால் வந்து ஃபோன் வச்சு பேசணும். என்ன ஆனாலும் யூடியூப் மட்டும் கண்டிப்பாக விடவே மாட்டோம். என்ன மச்சா யூடியூப் விடவே மாட்டோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு கமெண்ட்டில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ப்ரோ R15 V3 பண்ணுங்க அப்படின்னு. நான் கேட்டவங்களுக்காக மட்டும்தான் நான் பண்ணுறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து 92% வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போ வந்து நம்ம சேனலில் போட நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வரும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா R15 பற்றி ஒரு சும்மா மேலப்பாக சொல்லணும். பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 170,000 கிட்ட வருதுன்னு நினைக்கிறேன் வண்டி. மிடில் கிளாஸ் பசங்களால் வந்து ரொம்ப ஒரு லைக் பண்ணக்கூடிய வண்டினே சொல்லலாம். இந்த ரோட்டில் பார்த்தாலும் ரோட் ப்ரெசன்ஸும் வந்து ஒரு ரக்கிட்டு வேறு லெவலில் தான் இருக்கும். ரோட்லேயும் பார்த்தாலும் ஒரு வேறு லெவலில் தான் இருக்கும். இன்னும் வந்து V2 V1 V2 V3 இன்னுமும் வந்து ஒரு பயங்கரமான வந்து இது கொடுத்துட்ருக்கு இந்த வண்டி. ஸோ அதே மாதிரி வந்து இந்த வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷனு, எவ்வளோ ப்ரைஸு, எவ்வளோ மைலேஜ் தருது, சிலிந்து எங்கெல்லாம் கூடு கட்டும் கூடு கட்டாது, இன்ஜின் எப்படி பவர் பெர்ஃபார்ம் வந்து, டயர் எப்படி, இதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணாங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கை நம்பிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், அப்படியே இன்ஜின் செக்ஷன் வந்தீங்கன்னா வந்து ஒரு வேறு லெவல் இன்ஜின் தான் சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து சிங்கிள் சிலிண்டர், ஃபோர் வால், ஃபோர் ஸ்ட்ரோக், லிக்விட் கூல் சிஸ்டம் கொடுத்துக்கிறாங்க. ஒரு ரக்கிட் அந்த மாதிரி இன்ஜின் தான் சொல்லலாம். இல்லை ஒன்றும் பெருசாக இல்லை, சும்மா பாட்டு தெரியுமே பாடி காமிச்சேன். மற்றபடி வேறு லெவல் இன்ஜின் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து BHP ரொம்ப நேரம் மனப்பாடம் பண்ணியிருந்தேன். அதை நான் சொல்லியே ஆகணும். நான் சொல்லுவேன், இல்லை நான் சொல்லுவேன் சரிங்களா, நீங்கள் கேட்கணும் சரிங்களா. என்ன BHPன்னு பார்த்தீங்கன்னா வந்து 18 BHP அட் 10,000 RPM கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு வேறு லெவல் தான் சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தலைவன் வந்து ராயல் ஃபீல்டு வச்சுக்கிறாப்பில் 350 CC கிளாசிக். அந்த 350 CC வந்து உங்களுக்கு 19 BHP தான் தராங்க. அது வந்து என்ன தான் முக்குனாலும் வந்து அது ஏறுவாடி மாதிரி முக்கும். எப்படி ஈழு முக்குனா வந்து ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் கழிச்சு தான் வண்டி ஏறும். ஆனால் இந்த வண்டி அப்படி கிடையாது. இதுலேயே 150 CC வந்து உங்களுக்கு வந்து 18 BHP தராங்க. பல்சர் ஒன் நீங்கள் சொல்லலாம், ஏன்டா பல்சர் 150 இது என்ட்ட அப்படின்லாம். 150 ஒரு நல்ல வண்டி தான். ஆனால் வந்து அதை ஓட்டிட்டு நீங்கள் கண்டிப்பாக இது ஓட்டி பாருங்கள். இது வேறு லெவலில் இருக்குது. அதுவும் 150 CC தான், இது 150 CC தான். என்ன உங்களுக்கு காஸ்ட் டிஃப்ரென்ஸு ப்ளஸ் பவர்லாம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து டார்க்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 14 Nm அட் 8,500 RPM கொடுத்துருக்காங்க. ஏன் வந்து எல்லாமே வந்து ஒரு 10,000 8,000 RPM கொடுத்துருக்காங்க தெரியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து ராயல் ஃபீல்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க்லாம் வந்து கம்மியிலே கொடுத்துருப்பாங்க. ஏன்னா வந்து உங்கள் ஹில்ஸ் ஏர்லாம் உங்களுக்கு வந்து ஒரு வேறு லெவலில் இருக்கும். இந்த வண்டிலாம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி டியூக்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நான் உங்களுக்கு ட்ராக் பர்பஸ் பைக். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராக் பர்பஸ் பைக் தான். அதனால் வந்து ட்ராக்ல ஓட்டது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஹில்ஸ்லாம் ஓட்ட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆஃப் ரோடிங் அதெல்லாம் பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மற்றபடி இதுவும் ஒரு வேறு லெவல் வண்டி தான். நான் வந்து இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 12 km ஓட்டிட்டு வந்தேன். எனக்கு இந்த வண்டியில் பிடிச்சது என்னன்னு சொன்னது பார்த்தீங்கன்னா வந்து இது இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் தான். நீங்கள் கிளச்சை புஷ்டிங்கன்னு வைங்களா, உங்களுக்கு வண்டி ஆன் லெக்குதா ஆஃப் லெக்குதான் தெரியல. நீங்களே இந்த திடீர்னு இறங்கி என்னடா வண்டி ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சான்னு பார்ப்பீங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு வேறு லெவல் ரிஃபைன்மெண்ட். சத்தியமாக நான் வந்து என் வண்டி தான் டியூக் 250 தான் வந்து ரிஃபைன்மெண்ட்டு ரிஃபைன்மெண்ட்டின் திலை தாச்சி தலை சிறந்தது அப்படின்னு நினச்சிருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி என் வண்டியோட ஜெயிச்சிச்சு. அதனால் வந்து எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்தாலும் நல்லாயிருக்கு இந்த வண்டி. இந்த வண்டி ரிஃபைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. உட்காரும் போதே ஒரு நான் சொல்கிறேன், நான் வந்து இப்போ தான் வந்து இந்த வந்து R15 V3 இப்போ தான் நான் ஓட்டுறேன். இதுக்கு முன்னாடி நான் ஓட்டினதே இல்லை. RC ஓட்டியிருக்கேன். இந்த வண்டி நான் இப்போ தான் ஓட்டுறேன். உட்காரும் ஒரு சூப்பர் பைக் லுக் கொடுத்துச்சு. குனியும் போதும் பொசிஷன் அக்ரெசிவ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்புறம் பேசுகிறேன். அதனால் நான் இன்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10 out of 9 தருவேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம டை செக்ஷன் போகலாம். ஸோ கைஸ், அப்படியே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 100x80 செக்ஷன் கொடுத்துருக்காங்க வித் MRF டைஸ். ஒரு வேறு லெவலில் ஒரு பர்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா சொல்லலாம். கார்னிங்ஸாக இருக்கட்டும், அந்த ஒரு ஆஃப் ரோடிங்காக இருக்கட்டும், டயர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் வந்து விட்டு குத்து போடுறதே இல்லை. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வந்து வித் பைப்ரேக் கேலிப்பர் வித் இருங்கப்பா மனப்பணம் வித் கரெக்டாக சொல்லிட்டேன் வித் 280mm கொடுத்துருக்காங்க. ஒரு வேறு லெவலில் ஒரு பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் தான் சொல்லலாம். ஏன்னா வந்து 250 இந்த பிரேக் கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா 250 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்கிற 250 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 320mm தராங்க. 320mm + 280mm கம்பேர் பண்ண முடியாது. ஆனாலும் எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து இதோட பைட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வேறு லெவலில் இருக்குது. அதே மாதிரி வந்து சஸ்பென்ஷன் பற்றி நான் சொல்லி ஆகணும். பார்த்தீங்கன்னா வந்து எங்கேயுமே வந்து ஒரு வேறு லெவலில் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா டெலஸ்கோபி தான் கொடுத்துருக்காங்க. இதே டியூக் 200 + 250 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து USD கொடுத்துருக்காங்க. சரி, 170,000 வந்து டெலஸ்கோபிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸாக தான் இருக்குது. ஸோ மற்றபடி வேறு எதுவும் சொல்ல முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது அலையோட கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேறு லெவலில் இருக்குது. என்னடா பண்ணுற,
கம்முன்னுறா இவன் வேற லொல்லு குத்துனுக்குறான். ஆ ஸோ பார்த்தீங்கன்னா வந்து அதில் விட்டேன். ஆ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அலையோட கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்குது. எனக்கு பேசிக்கலி வந்து ப்ளூ தான் பிடிக்கும், ரேசிங் ப்ளூ. ஒரு பிளாக்கும் இருக்குது, நைட் பிளாக் அதுவும் இருக்குது. சரி, ப்ளூ பார்த்தீங்கன்னா ஒரு தனியாக தூக்கி கொடுக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம பிளாக் டேஸ் பார்ப்போம். ஹலோ, சாரி சார். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து பேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 110 போச்சு, 140x70 வந்து செக்ஷன் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. எம்ஆர் ஆஃப் ரெவ்ஜி டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டயருக்கே வந்து வேறு லெவலில் ஒரு தடியாக சூப்பராக இருக்குதுன்னு தான் சொல்லலாம். நாங்கள் வரும்போது கூட வந்து பல்சர் NS200 பார்த்துருந்தோம். டயர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மெலிசச்சு தான் இருந்துச்சு. நான் வந்து குறை சொல்ல NS200 எனக்கு அந்த வண்டியில் பிடிக்காச்சு. நான் இப்போ பல்சருக்கு போகிறேன்னு தெரில. சரி, நம்ம டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா 220mm கொடுத்துருக்காங்க வித் நிஷின் கேலிப்பர்னு நினைக்கிறேன். ஆமாம், நிஷின் எனக்கு வந்து பேரே மனப்பாடம் ஆகல, நிஷின் தான் நினைக்கிறேன். நிஷின் கேலிப்பர் வந்து புதுசாக இது வரைக்கும் நான் வந்து பைப்ரேன்னு சொல்லி சொல்லியே பழகிச்சு. நான் நிறைய டெக் போயிட்டேன். பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 220mm கொடுத்துருக்காங்க. ரொம்ப 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 பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சின்ன இது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து பேக் பைட்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 30-40% தருவோம். ஏன்னா வந்து எந்த வண்டியிலுமே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராக் பர்பஸ் பைப்பில் வந்து எந்த பைக்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் வந்து அந்த அளவு பைட் இருக்காது. ஃப்ரண்ட்டில் தான் வந்து உங்களுக்கு வந்து பைட் வந்து வேறு லெவலில் இருக்கும். இது பைட் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வந்து ஒரு வேறு லெவல் பைட்னே சொல்லலாம். பேக் பார்த்தீங்கன்னா ஒரு 40-50 நான் தருவேன். பெஸ்ட் ஒன்று கொன்னுலாமா இவனை படுத்துறான். இருங்க வரேன். கம்முனு இருமச்சான், வெறியத்தின்னு அதை காலம் வாங்கி தர மாட்டேன் அப்புறம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து அதுதான் இதில் விட்டேன் படுபாய் பையன். ஆ பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதுன்னு சொல்ல முடியாது. ஓகே, 170,000 பட்ஜெட்டுக்கு வந்து உங்களுக்கு இந்த டிஸ்க் ஓகே தான். பேக் பைட் பார்த்தீங்கன்னா ஒரு 50-60% தருவேன். ஸோ அதனால் வந்து பேக்கும் ஓகே எனக்கு தெரிஞ்சு, நான் சாட்டிஸ்ஃபைட். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டுமே வந்து 17 inches ஐட்டம், 17 inches டயர். ஃப்ரெண்ட்லியும் சரி பேக்லேயும் சரி நான் சொல்ல மாட்டேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரேடியல் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு பங்கமான டயர்ஸ்னு சொல்லலாம். நான் வந்து சொல்லவே முடியல, ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து இங்கே இவ்வளோ பெரிய எக்ஸாஸ்ட் மறைச்சிச்சு. நான் எக்ஸாஸ்ட் சவுண்ட் எப்படி மீதிலாம் வந்து நான் மேலே அடுத்து இதில் பேசுகிறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே கீழே இந்த மேலே வந்தால் டேங்க் தான். டேங்க்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பார்க்க தான் பெருசாக இருக்குனே தவிர வந்து கண்ணுக்குட்டி பிரசவனம் பார்க்க தான் பெருசாக இருக்கே தவிர வந்து டேங்கில் வந்து லாங் லிட்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. லாங் நீங்கள் வந்து ஒன்ஸ் டேங்க் ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சத்தியமாக சொல்கிறேன், வேறு அளவு நீங்கள் லடாக்கே போயிட்டு வரலாம் பொழுது. அந்தளவுக்கு மைலேஜ் தருது. மைலேஜ் என்னடான்னு பார்த்தீங்கன்னா வந்து யமகாசிலேருந்து மைலேஜ் அவங்க என்றைக்குமே ட்ராப் கொடுத்ததே கிடையாது. ஏன்னா வந்து டியூக்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 26-27 கொடுத்துருக்க காலத்தில் வந்து ஒரு 40-50 கொடுக்குன்னா நீங்கள் எப்படி கண்டிப்பாக இந்த வண்டி தான் வாங்குவீங்க. நிறைய பேர் வந்து மைலேஜ்க்காகனே வந்து வண்டி வாங்குவாங்க. அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த வண்டி வாங்கலாம். 170,000 கொடுத்து ஒரு 40-50 மைலேஜ் கொடுத்தீங்கன்னா கொடுத்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வண்டி எல்லோரும் வாங்குவாங்க. ஸோ இந்த வண்டியோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா வந்து 45-50 கண்டிப்பாக. நீங்கள் 50 நீங்கள் ஒரு மெயின்டைன் ஒரு 70-80 க்ரூஸ் பண்ணிங்கன்னா 50 கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து அட்ராக்டிவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த TFT டிஸ்பிளே தான். நீங்கள் வந்து ஹார்ன் பண்ணாலே வந்து ஹாயின்னு சொல்லி உங்கள் பேர் சொல்லி சொல்லும். அதெல்லாம் வந்து ஒரு வேறு லெவல் வண்டி தான். டாப் ஸ்பீடுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த வண்டி எப்பவுமே குறைச்சல் ஆனதே இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விவிஏ கொடுத்துருக்காங்க, இதுவும் ஒரு சூப்பரான மோடு தான். அதே மாதிரி வந்து ஓகே அதெல்லாம் மற்றபடி குறை சொல்கிறதுலாம் எதுவும் கிடையாது. ஒரு 170,000 வண்டிக்கு வந்து TFT டிஸ்பிளே இல்லைனாலும் இந்த மாதிரி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. என் வண்டி பார்த்தீங்கன்னா 2 lakhs, இப்போ பார்த்தீங்கன்னா டியூக் 250 பார்த்தீங்கன்னா 2,42,000 கிட்ட வந்துருச்சு. இன்னும் அதுக்கும் வந்து இந்த திருவிழாக்கெலாம் ஒரு பொம்மை மாதிரி வாங்குவீங்க பார்த்தீங்களா, அந்த டிஸ்பிளே தராங்க. அதில் இல்லாத விஷயமும் கிடையாது, நான் அதே குறை சொல்ல மாட்டேன். சரி ஓகே, இதே மாதிரி ஒரு பெரிய டிஸ்பிளே கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் சொல்லணும்னு வச்சு, இந்த ஓட்டிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா கீர் ஷிஃப்டிங் வந்து செம்ம சாஃப்டாக இருக்குது. ஏன்னா வந்து என் வண்டிலாம் பார்த்தீங்கன்னா கீர் போட்டால் பிஜில் வெடிக்கணும் அப்படின்னு ரொம்ப அந்த சவுண்ட்லாம் கேட்கும். இதில் வந்து அந்த மாதிரி சவுண்ட் எதுவுமே கேட்கல, ஸ்மூத்தாக உழுது கீர் ஷிஃப்டிங்கு. கிளச்சும் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்லிப்பர் கிளச் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து ஒரு வேறு லெவலில் ஒரு அட்வான்டேஜில் தான் நான் இதெல்லாம் சொல்லுவேன். அதே மாதிரி சீட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ஒரு சாஃப்டாக ரெண்டு பட்டும் வந்து நல்லா ப்ளேஸ் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. செம்ம சாஃப்டாக இருக்குது வண்டி, எந்த மாதிரி பெருசாக இருக்கும். அதே மாதிரி வந்து சீட்டும் பார்த்தீங்கன்னா வந்து செம்ம பெருசாக இருக்குது. அதனால் வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ தூரம் போனாலும் வந்து உங்களுக்கு வந்து பட் பெயின் வராது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரைடிங் பொசிஷன் தான் பார்த்தீங்கன்னா நான் உட்காந்தே காட்டுறேன் பாருங்களேன். இவ்வளோ குணினும் நீங்கள் புரிதா உங்களுக்கு இதோ பாருங்க, எவ்வளோ குஞ்சு ஓட்ட வண்டி இருக்கு பாருங்களா. ஒரு கையில் பேசிகிட்டு இருக்கேன், இவ்வளோ குணினும் உங்களுக்கு வண்டி. இதே டியூக்னு வச்சுக்கோங்களேன், இப்படி இருக்கும். இங்கே இருக்கிறதுக்கும் எப்படி இருக்குது இதோ பாருங்க, இங்கே இருக்கிறது எப்படி இருக்குது. எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டேன், இப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டேன், இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த இப்போ வயசானவங்களாலாம் கண்டிப்பாக வந்து இந்த வண்டி ஓட்ட முடியாது, அதனால் வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு 18 பையன், ஒரு யூத்தான பையன் தான். என்னாலே வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ட்ராப் மசிலும் பார்த்தீங்கன்னா வந்து விஷ்ணும் கொஞ்சம் வலிக்கிற மாதிரி ஃபீலாக இருக்குது. நான் உங்களுக்கு வண்டியில் கிரேஸ் அவ்வளோவா இருந்துச்சு உங்களுக்கு வந்து, நான் வண்டி எனக்கு ப்ரோ எனக்கு R15 தான் ப்ரோ, இப்படி இது வேறு லெவலு. நான் சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி வந்து அக்ரிஷனல் பொசிஷனில் ஓட்டியிருக்கேன் அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஃபஸ்ட்டு புதுசாக எடுத்து ஓட்டுறவங்களுக்கு போது ஒரு மாதிரி லைட்டாக கஷ்டமாக இருக்கும். போப்போ பழகிட்டு நினைக்கிறேன். மேக்ஸிமம் விஷ்ட்டு பெயின் தான் வரணும் நினைக்கிறேன். நான் வந்து ஃபஸ்ட் வாட்டி ஓட்டும்போது என்ன பண்ணுவாங்கன்னா வந்து எல்லோரும் வந்து பாடி வெயிட்டை ஃபுல்லாக வந்து விரிஸ்ட்டை போட்டுருவாங்க, அதனால் விரிஸ்ட் பெயின் வரும். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவல் வண்டி தான் சொல்லலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தலைவன்
தோசை ஆஃப் பையில போடலாம் போலுக்குது. அந்தளவுக்கு தோசை கல் மாதிரி நல்லா ஸ்ட்ராங் ஆகுது. நான் ஒன்றுக்கும் ஒரு பேர் வச்சிருந்தேன், இது பேர் தோசை கல்னு வச்சுக்கிறேன். நான் சத்தியமாக சொல்கிறேன், அவர் மச்சம் என்னோட செம்ம ஹார்ட் ஆகுதுடா, உன் சீட்டே பரவாயில்லடா, செம்ம ஹார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு வந்தான். சரி, ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வண்டிக்கெலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேக்கில் வந்து சீட் வந்து நீங்கள் வந்து எதிர்பார்க்கக்கூடாது. உங்களுக்கு பேக்கில் சீட் கம்ஃபர்ட்னா நீங்கள் ராயல் ஃபீல்டு போய்க்கோங்க, இந்த வண்டி வாங்காதீங்க. பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா அப்பா அந்த மாதிரி ஏறலாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் ஏற்றுக்கே கஷ்டமாக தான் இருக்குது. அதேமாதிரி கேப் ரூல்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு பார்த்தோன்னு பட்டுன்னு சிரிப்பு இருந்துச்சுன்னா பிளாஸ்டிக்கில் குத்துக்கிறீங்க அப்படின்னா. ஏன்னா எதில் பார்த்தீங்கன்னா மெட்டலில் குத்துக்கிறாங்க, இதில் வந்து பிளாஸ்டிக்கில் தான் குத்துக்கிறாங்க கேப் ரூல்ஸ். அதனால் வந்து கொஞ்சம் சிக்கன் தான்ப்பா. அதனால் வந்து ஏன்னா ஒரு 100 போகிறீங்கன்னு சொன்னால் கையோட பிச்சின்னு வந்துடும் போது மச்சான், கேப் ரூல்ஸ் கையில் வந்துச்சுன்னா நீங்களே எடுத்து குடிப்பீங்க, அந்தளவுக்கு வந்து ஒரு வீக்காக இருக்குது. ஸோ அதனால் வந்து எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. அப்புறம் இன்னொன்று பிடிக்காதது பார்த்தீங்கன்னா பாருங்கள், நல்லா என் மண்டை மாதிரியாகுது சுத்தமாக வந்து. ஏன்னா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எல்இடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இதில் மட்டும் இன்னும் ஹாலஜன் கொடுக்குறாங்க. ஏன்னா வந்து ஃப்ரண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடி கொடுக்குறாங்க, ஹெட்லைட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடி கொடுக்குறாங்க. ஆனால் இதில் போய் ஏன் வந்து ஒரு யமகா வந்து கஞ்சத்தனம் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா வந்து இது கிராஸ் கட்டிங்க, இதில் போய் வைக்கிறாங்க அப்படின்னு தெரியல. எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை எதுவும். எனக்கு வந்து யமகாவில் பிடிக்காததே வந்து இந்த இண்டிகேட்டர் தான். இது எல்இடி கொடுக்கறனால உங்களுக்கு என்ன குறைஞ்சிட போகுதுன்னு தெரியல, எக்ஸ்ட்ரா ஒரு 2000 கூட ஏற்றிக்கலாம். இந்த எல்இடியில் வந்து எனக்கு பிடிக்காது, இது ஒரு விஷயம். ஸோ அப்படியே வந்து ஃப்ரண்ட்டு வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு மண்டை ரொம்ப பெருசாகுது, நல்லா ஒரு காலமட மண்டை மாதிரி இருக்குது. இங்கே ஆர்என் ஃபைலாம் போட்டு வெயிட்டாக டிஆர்எல்லாம் கொடுத்துக்கிறாங்க. ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ், ஒரு பயங்கரமான டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். பார்த்தீங்கன்னா வந்து எல்இடி ஹெட்லைட் தான், எல்இடி ஹெட்லைட் கொடுத்துருக்காங்கன்னா பார்த்தீங்கன்னா விசிபிலிட்டி வந்து டொக்காக. எங்கள் வீடு டார்ச் லைட்டே வந்து ஹெட்லைட்டு சி விசிபிலிட்டி சூப்பராகும் போலுக்குது, அது வேறு லெவலுக்கும். அதே எடுத்து சொல்லிட்டு ஓட்டு போகலாம் போது சுத்தமாக. இப்போ நானே நிற்கிறேன் பாருங்களேன், இதோ பாருங்கள், இதுதான் அதோட விசிபிலிட்டி மச்சான், தெரியல இந்த லைட்டு, இதுதான் அதோட விசிபிலிட்டி சுத்தமாக தெரில பாருங்கள். ஒரு இது என்னதான் இது வந்து எந்த வந்து ஒரு ஆலஜனாக இருந்தாலும் விசிபிலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து வேறு லெவலில் இருக்கும். ஏன் வந்து யமகா வந்து ஒரு எல்இடி கொடுத்து இந்த மாதிரி விசிபிலிட்டி வைஸில் வந்து கம்மி பண்ணிட்டாங்க அப்படின்னு தெரில, சுத்தமாக பிடிக்கல. அடுத்து வந்து இது பிடிக்காத விஷயம் சொல்ல முடியாது, எனக்கு வந்து சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை. இவ்வளோ பெரிய ஓட்டை எது பாதாள ஓட்டை கொடுத்துருக்கான்னு தெரில. இதில் வந்து நீங்கள் வந்து அரியவகை மிருகம் லைக் அணில் குருவி இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக உள்ளே வளர்க்கலாம். சிலந்தி வளரலாம், உள்ளே நல்லா சூப்பராக வளர்க்கலாம், நல்லா அருமையாக வளர்த்து தண்ணி கண்ணி ஊற்றி வளர்க்கலாம், செடி கூட வளர்க்கலாம். அதில் ஓட்டை இருக்குது, இதை அடைச்சிருக்கலாம். சாதனாலும் பிடிக்காது. நிறைய பேர் கேட்பீங்க, ஏன்டாடி பகலில் லைட் ஆன் பண்ணிவிட்டு விசிபிலிட்டியே இல்லை, இன்னும் பேண்ட்டை காட்டுற அப்படின்னு கேட்கலாம். நான் நைட்டில் ஓட்டி பார்த்துருக்கேன், நீங்கள் எந்த R15 ஓனர் கிட்ட வேணால் போய் கேட்டு பாருங்கள், நைட்டில் வந்து சுத்தமாக விசிபிலிட்டியே இல்லை இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து வேறு எதுவும் பண்ண முடியாது. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். வீடியோ வந்து ஒரு ஃபன்னாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் தெரியாத விஷயம் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வண்டி ஓனர் பார்த்தீங்கன்னா வந்து சிவா, அவர் வந்து வந்து பேச மாட்டேன் அப்படின்றார். கே ப்ரோ கேமரானா எனக்கு கூச்சம் ப்ரோ அப்படின்றார். நம்மளுக்கும் கேமரானா கூச்சம் தான். சரி, அப்படியே ஒரு தைரியத்தை வர வச்சு நம்ம வந்து அப்படியே அப்படியே பேசிடுறது. சரி, என்ன பண்ணுறது? ஸோ அப்போ அதனால் வந்து இப்போ வண்டி பற்றி ஏதாவது டவுட்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் கண்டிப்பாக போய் கேட்கலாம். அதே மாதிரி வண்டி வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் வண்டி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுவோம். எங்களுக்கு வண்டி அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷாம் ப்ரோ அப்படின்னு ஒரு நல்ல மனுஷன். அவர் நல்லா அரேஞ்ச் பண்ணி தந்தார் வண்டி எனக்கு. ஸோ அவர் இந்த வீடியோ பார்த்தா அவருக்கும் ப்ரோ ஒரு நல்ல ஒரு தேங்க்ஸ் ப்ரோ. கண்டிப்பாக சொல்கிறேன், நல்ல தேங்க்ஸ் ப்ரோ கண்டிப்பாக. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இதோட சர்வீஸ் காஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1500 குள்ளே தான் வருது. ஃபர்ஸ்ட் சர்வீஸும் சரி, செகண்ட் சர்வீஸும் சரி. செகண்ட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா 1350 வந்துச்சு, ஃபர்ஸ்ட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா 1070 கிட்ட வந்துச்சு நினைக்கிறேன். மற்றபடி ரொம்ப சீப் தான் சர்வீஸ் காஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கேடிஎம்மோ சொல்ல முடியாது, நல்லா ஒரு சூப்பர் பைக் அளவுக்கும் வந்து சர்வீஸ் காஸ்ட் தான் சொல்ல முடியாது, கம்மியாக தான் இருக்குது. இது வந்து ஒரு நார்மலான ஒரு மிடில் கிளாஸ் பையனால் மெயின்டைன் பண்ணுற சர்வீஸ் காஸ்ட் தான். ஸோ அதனால் வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். நான் சொல்ல மறந்துட்டேன், அதே மாதிரி டிஸ்க்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த வண்டியில் சீக்கிரம் துரு பிடிச்சிது. என் வண்டியிலையும் சரி இந்த வண்டியிலையும் சரி, நீங்கள் டிஸ்கில் மட்டும் தண்ணி பட்டிச்சுருவீங்க. இப்போ மலையில் ஓட்டிட்டு வரீங்க அப்படின்னா வீட்டுக்கு போய் டிஸ்க் ஏதாவது துணியை வச்சு, அது காஞ்ச துணியை வச்சு தொடச்சிருங்க. ஏன்னா வந்து டிஸ்கில் வந்து துரு பிடிச்சிச்சுன்னா பார்க்க வருமா அசியமாக இருக்கும், கஷ்டமாகவும் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒரு டிப்ஸாக எடுத்துக்கோங்க, மறக்காம வந்து தொடச்சிருங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் அமைக்கிக்கோங்க. ஸோ பை கைஸ். அப்புறம் இன்னும் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் தொட்டுச்சுன்னு தான் சொல்ல முடியும். ஆனால் 1160 கிட்ட வந்துருச்சு நினைக்கிறேன். இந்த ஒரு சப்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தான் சத்தியமாக நான் சொல்லுவேன், உங்களுக்கு தான் இந்த சப்போர்ட் எல்லாமே. நான் வந்து உங்களுக்கு தான், ஏன்னா நீங்கள் இல்லாமல் சத்தியமாக நான் வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து தொட்டிருக்க மாட்டேன். அந்த 1000 பேர் என் வீடியோ பார்க்குறாங்க, லைக் பண்ணுறாங்க, கமெண்ட் பண்ணுறாங்கன்றனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி வந்து நாங்கள் கூடிய சீதில் வந்து லைவ் வரலாம் அப்படின்னு இருக்கோம். சரி, அதனால் வந்து யார் லைவ்லாம் வரணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ஒரு ஃபன்னாக ஜாலியாக பேசலாம். ஜாலியானா ஃபன்னாக நீங்கள் என்ன கேள்விக்கணும் அதே மாதிரி கேள்விங்கனாலும் ஃபன்னாக, நீங்களும் ஃபன்னாக ஜாலியாக பேசலாம். என்ன ஒரு யூடியூபர் மாதிரியே பார்க்காதீங்க, உங்கள் கூட போகிற தம்பி ஒரு ஒரு ஃப்ரெண்டாக எப்படி பார்ப்பாங்க அந்த மாதிரி ஜாலியாக பார்த்து ஜாலியாக பேசலாம். ஸோ அதனால் வந்து கூடிய சீக்கிரம் நான் வந்து வரேன். லைவ்லாம் சொல்லுங்கள் ப்ரோ, வாங்க ப்ரோ, இல்லை வராதிங்க ப்ரோனா உன் மூஞ்சி பார்க்க நல்லா இல்லை லைவ் வராதுனாலும் சொல்லுங்கள், நான் வரமாட்டேன். அதனால் வந்து பிரச்சனை கிடையாது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் அமைக்கிக்கோங்க, ஹெல்போயஸ் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பை கைஸ்.